வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு டெய்லி வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். அதுவும் சாம்சங் A21X மாடலில் நம்ம ஒரே நேரத்தில் 5 ஆப் 6 ஆப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் மூலமாக. இந்த வீடியோவை நீங்கள் பின்னாடி பாருங்கள், அது உங்களுக்கு புரியும். நீங்கள் அதுக்குன்னு 10 செகண்ட் 5 செகண்ட் ஓட விட்டு பார்க்காதீங்க, நான் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன்னு. திருப்பி இதே மாதிரி வீடியோ போட்டுக்கானலாம் பார்க்காதீங்க, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் சரிங்களா. இப்போ என்னடா குட்டி குட்டி ஸ்க்ரீன்ஸாக இருக்கா? இது சாம்சங் A21X இந்த மாதிரி செல்ஃபோனில் நம்ம இந்த மாதிரி டிஸ்பிளேயை சுருக்கி வச்சுக்கலாம். இதை நம்ம எப்படி பண்ணணும்னா, நம்ம நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கா, இந்த நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்போமா எல்லா ஆப்பையும், அந்த ஆப்பை யூஸ் பண்ணதை கொஞ்சம் அழுத்தி அமுக்கி பாப்அப் வியூ கொடுத்தா வந்துடும். அதே இதை இன்னொன்று பண்ணலாம், இதை அமுக்கி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்தா மேலேயும் கீழேயும் 2 ஆப் வந்துடுற மாதிரி வந்துடும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் இப்போ மேலே யாராச்சும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு பார்த்துக்கோங்களேன், அந்த மெசேஜை கரெக்டாக வந்தோடனே அதை இழுத்து விட்டோன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரீனாக வந்துக்கிடும். இதே மாதிரி நம்ம எத்தனை நாளும் சுருக்கி வச்சுக்கலாம். இந்த நான் வச்சுருக்கலாம் இதே மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.